ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்க்ரிமெண்ட் அண்டு டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கக்கூடிய பாலிமேப்ஸில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் தட் இஸ் கம்பைல் டைம் பாலிமேப்ஸில் வெறும் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. தட் இஸ் கால்டு வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், அதாவது ஆப்ரேட்டர்னா ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் ப்ளஸ்ஸோ மைனஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டைம் வரும்போது தட் இஸ் கால்டு வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி வந்து வேல்யூஸ் அசைன் ஆகும், எந்த டைமில் அது இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் ஆன்லைன் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ்ஸோட உப்ஸ் கான்செப்ட் ரிலேட்டடாக எல்லாமே உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் போட்டிருக்க பிளேலிஸ்ட்டில் நீங்கள் அதில் போய் செக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், இன்க்ரிமெண்ட்னாவே உங்களுக்கு தெரியும், நேம்லேயே தெரியுது, தட் இஸ் இன்க்ரீஸ் த வேல்யூஸ் அப்படின்னு தெரியும். இதில் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஏ ப்ளஸ் ப்ளஸ் வேர் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது தான் என்னதுன்னா ஓவர்லோடு, ப்ளஸ்ஸுங்கிற ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஓவர்லோடு ஆகுது சரிங்களா. அதனால இட்ஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னா இட்ஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இங் இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஓகேங்களா, இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு இதுலயே தெரியுது. போஸ்ட்னா என்னதுன்னா அதாவது வேரியபிளுக்கு அப்புறம் வந்து ஆப்ரேட்டர் வந்துச்சுன்னா தட் இஸ் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட், வேரியபிளுக்கு முன்னாடி வந்துடுச்சுன்னா தட் இஸ் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இது என்ன பண்ணிக்கோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரிமெண்ட் வேல்யூ சரிங்களா, இன்க்ரிமெண்ட் ஆயிரும் உடனே என்ன பண்ண இமீடியட்லி அசைன் த வேல்யூ, இமீடியட்லி அசைன் த வேல்யூ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ளஸ். எப்போ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுதோ அப்போ இமீடியட்டாக வேல்யூஸ் அசைன் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏக்கு வந்து ஒன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ டிஃபால்ட்டாகவே இது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு, ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னாவே இதனுடைய மீனிங் என்னன்னா ஏ ப்ளஸ் ஒன், அதாவது என்ன ஏல் என்ன வேல்யூஸ் இருக்கோ அது கூடயே வந்து ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிறது தான் ப்ளஸ் ப்ளஸ்ஸோட மீனிங்கு, ஒரு வேல்யூ ஆட் ஆகும் அப்படின்னு. அப்போ ஆஸ் பர் அவரோட நம்ம இது பிரகாரம் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது ஏக்கு வந்து நான் ஒன்னு பண்ணிட்டேன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் ஏன்னு கொடுத்துட்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துரும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டு வித் அசைன் சரிங்களா, இமீடியட் அசைன் ரெண்டு வேலையும் ஒரே டைம்ல முடிச்சிடும். தட் இஸ் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை தான் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க, அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகிடும் இமீடியட்டாக அசைன் ஆயிடும். அப்போ இங்க ஏவோட வேல்யூ இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து ஏ ப்ளஸ் ஒன் தட் இஸ் டூ ஆயிடும் புரியுதுங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா என்ன ஆகும்னா வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் ஆனால் வந்து என்னதுன்னா அசைன் ஆகாது, இன்க்ரிமெண்ட் ஆகும் பட் வந்து அசைன் லேட்டர் பின்னாடி தான் அசைன் ஆகும் சரிங்களா. இப்போ நான் ஏக்கு வந்து ஒன் அப்படின்னு கொடுத்துட்றேன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ் தட் இஸ் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இதனுடைய வேல்யூ என்ன ஆகணும், இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஆனால் இதனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏவோட வேல்யூ என்னவா தான் இருக்கும் அப்படின்னா ஒன்னாக தான் இருக்கும். என்னதுன்னா அசைன் பண்ணுறது லேட்டராக, எப்போ அசைன் ஆகும்னா வென் யூ ஆர் யூஸ் திஸ் வேரியபிள், எங்கேயாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் அந்த டைமில் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த லேட்டர் சொல்கிறேன் இல்லைங்களா. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் இந்த இடத்துல சி அவுட்னு சொல்லிட்டு ஏ கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது டூ அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறேன், அதாவது என்னது அப்படின்னா சம் அப்படின்னு கொடுத்துறேன். சம்முக்கு வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னதுன்னா ஒரு ஃபைவ் அந்த மாதிரி அசைன் பண்ணிட்டேன். இப்போ ஏ ஈக்குவல் டு டூ அப்படிங்கிறது தான் என்னுடைய வேல்யூ. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அதாவது சம் ப்ளஸ் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செவன் வரும் அப்படின்னு தெரியும். நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்னாடி எழுதுறேன் என்ன அப்படின்னா ஏக்கோட வேல்யூ வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஏன்னு கொடுத்தனா
இப்ப ஏவை நீங்க யூஸ் பண்ணும்போது இமீடியட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல 1 பிளஸ் பண்ணி 8 ஆயிரும். சரிங்களா, இப்ப நம்ம இத எப்படி அப்ளை பண்றதுன்னு ப்ரோக்ராம்ல பாக்கலாம். பாருங்க இந்த ப்ரோக்ராம்ல பாக்கலாம், void main மட்டும் எழுதிட்டு கிளாஸ்ல யூஸ் பண்ணல. இன்ட் ஏ, ஒரு வேரியபிள் ஏ டிக்ளேர் பண்ணிட்டேன், ஏக்கு வந்து 1 அசைன் பண்ணிட்டேன், இன்னொரு வேரியபிள் வந்து பின்னு வச்சுக்கிட்டேன், அதுக்கு 1 வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து சி அவுட் ஏ வேல்யூன்னு சொல்லிட்டு போடுறேன். இந்த இடத்துல பிளஸ் பிளஸ் ஏ, அதாவது என்னதுன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறேன், சாரி ப்ரீ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணோடனே இதனுடைய வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதனுடைய வேல்யூ என்ன எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ரீசன் என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி இமீடியட்டாக அசைன் ஆயிரும். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணோம், உடனே அசைன் ஆயிரும் அந்த இடத்துல வேல்யூ. அங்கே அதுக்கு வேல்யூ வந்து 2 தான் எடுத்துக்க முடியும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கங்க, சி அவுட்னு சொல்லிட்டு பி வேல்யூ கொடுக்குறேன், பி பிளஸ் பிளஸ்ன்னு கொடுத்துறேன். பி பிளஸ் பிளஸ்ங்கிறது என்னன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட், பிக்கு ஆல்ரெடி 1 இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன வரும்னா 2 வரும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பே கிடையாது, இந்த ஸ்டேட்மெண்ட்ல 1 தான் பிரிண்ட் ஆகும். ரீசன் என்ன அப்படின்னா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஆஸ் பர் இந்த ரூல்ஸ் பிரகாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும், ஆனால் இமீடியட்டா அசைன் ஆகாது. புரியுதுங்களா? இப்போ நான் சி அவுட்னு வந்து B கொடுத்துறேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வேல்யூ வரும்னா 2 எடுத்துக்கும். அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கே வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் இன்க்ரீஸ் பண்ணி அதாவது யூஸ் பண்ணும் அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் ப்ரீ இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆனால் இமீடியட்டாக என்ன பண்ணும், வேல்யூஸ் வந்து அசைன் ஆயிரும். இப்போ இதுதான் ரெண்டுக்குமே இருக்கிற வித்தியாசம் வச்சுங்களேன். எங்கே யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் அந்த வேல்யூ வந்து மறுபடியும் வரும். நீங்கள் இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இந்த பி இதுனா என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே 1 தான் வரும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பிஏ பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து 2 ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் லேட்டர் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ஏன்னு வந்தால் இப்போ ஏக்கு வந்து 2 இருந்ததுன்னா -1 வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஏக்கு வந்து இமீடியட்டாக 1 எடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஏ மைனஸ் மைனஸ்னா இப்போ இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் ஏவோட வேல்யூ வந்து 1 எடுத்துக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட், இன்க்ரிமெண்ட் இமீடியட் அசைன், போஸ்ட்னா இன்க்ரிமெண்ட் லேட்டர் அசைன். இதுதான் ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம். இதை வச்சு நம்ம வேல்யூஸ் நம்ம பண்ணும்போது நிறைய தப்பு பண்ணுவாங்க. இது வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னு சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னா இதுக்கு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஓவர்லோடிங் அதாவது என்னதுன்னு ஏ பிளஸ் பிளஸ் பி அந்த வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் கண்டிப்பாக டவுட் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் தமிழ் சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.